ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெண்டு வெரைட்டி ஆஃப் தோசை. ஒன்று ஆனியன் ரோஸ்ட், இன்னொன்று கார்லிக் ரோஸ்ட். ரெண்டுமே ஹோட்டல் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். வாங்க, இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு எடுத்து தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம். தோசைக்கல் வந்து உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நல்லா சூடே இருந்ததுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா மெலிசாக வரும் உங்களுக்கு. இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக வந்து தோசை கலர் சேஞ்ச் ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஆனியன் போட பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஆனியன்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே நம்ம தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டோம்னா தனித்தனியாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போது நம்ம மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆனியன் ரோஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எண்ணெய் எந்தளவுக்கு அதிகமாக விடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை பொடியாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ரோஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் வந்து இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், ஆனியன் ரோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ கார்லிக் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் நம்ம ஆனியன் ரோஸ்ட்டுக்கு மாதிரி தான். தோசையை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்லிக் பேஸ்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கார்லிக் பேஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் பேஸ்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அகெயின் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்த உடனே நம்ம தேவையான ஷேப்பில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், டேஸ்டான கார்லிக் ரோஸ்ட் ரெடி. இந்த ரெண்டு ரெசிபீஸும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிட்டாங்களா இல்லையாங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.